இப்போ சோசியல் மீடியாஸில் பல பிரபலங்களும் பேசுகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜஸ்டிஸ் வேணும் ஜெயராஜன் ஃபீனிக்ஸ்க்கு அப்படிங்கிறது தான். பிரபலங்கள்னு மட்டும் இல்லாமல் பொது மக்களுமே அதை தான் ஆசைப்பட்றாங்க. அதுக்கான முயற்சியில் தான் ஈடுபட்டு தொடர்ந்து அந்த ஹேஷ்டேக ட்ரெண்டும் பண்ணிட்டு வந்தாங்க. ரீசெண்டாக கூட சூர்யா இதை பற்றி பேசியிருந்தார், இதில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. தென் சூர்யாவை வச்சு பல போலீஸ் படங்களை இயக்குனா ஹரியுமே வேதனை தெரிவிச்சிருந்தாரு, இந்த மாதிரி 5 போலீஸ் படங்களை எடுத்ததுக்காக நான் வெக்கப்படுறேன், இந்த மாதிரி சிலர் செய்கிற தவறுகள்னால மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர், ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இவங்களை தொடர்ந்து இந்த இஷ்யூவை பற்றி நம்ம சிவகார்த்தியனும் பேசியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா, இந்த கிரைமுக்கு பின்னாடி இருக்க எல்லாருக்குமே சட்டப்படி கண்டிப்பாக தண்டனை வேணும். அந்த தண்டனை எப்படி இருக்கணும்னா, இது மாதிரி தப்புகள் இனிமேல் நடக்கவே கூடாது அந்த மாதிரியான தண்டனையாக இருக்கணும். அதுக்கான நம்பிக்கையை கவர்மெண்ட் ஒவ்வொருத்தருக்கும் தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இன்னும் பல முன்னணி நடிகர்கள் இந்த சம்பவத்தை பற்றி வாய் திறக்காத நிலையில் தைரியமாக பேசின சிவகார்த்தியனுக்கு பாராட்டுகள் குவிஞ்ச வண்ணம் இருக்குன்னே சொல்லலாம். உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.